ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்னையில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ரொம்ப கிராண்டாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிள்ளை முழுக்குத்துறையில் நடக்கக்கூடிய மாசி மக பெருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமுஷ்ணம், அதாவது சேத்தியார் தோப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராக சுவாமி பெருமாள் கோயில் வந்து கோவிலுடைய அந்த தாய், அந்த அவங்களோட மனைவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த முழுக்குத்துறையும். ஸோ இங்கே வந்து பொண்ணு எடுத்ததாகவும், அந்த பொண்ணுக்கு அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போகிற அந்த ஒரு தருணத்தை வந்து மாசி மகத்த அன்னைக்கு கொண்டாடுவாங்க. ஸோ இங்கே வந்து பூவராகர சுவாமி மட்டும் இல்லாமல் தில்லை கோவிந்தராஜ பெருமாளும் வருவார். தில்லை கோவிந்தராஜ பெருமாளும் இங்கே வருவார். ஸோ ஆல்ரெடி தில்லை கோவிந்தராஜ பெருமாள் வந்துட்டு போயிட்டாரு. அந்த ஷூட்டை நம்மளால் கவர் பண்ண முடியல. அண்ட் நம்ம பூவராகரவரை கவர் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் பாருங்கள். ஸோ வடலூரில் தைப்பூசம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராண்டாக நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு இங்கே வந்து அவ்வளோ கிராண்டாக நடத்துவாங்க. சுத்துப்பட்டி சிதம்பரத்தில் இருக்கிற சுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள்லேருந்து பெரிய பெரிய கோயில்கள் வரைக்கும் எல்லா கோவில்லேருந்தும் சாமியை ஜோடித்து அலங்காரம் பண்ணி அந்த எழுந்திருப்படி சாமின்னு சொல்லுவாங்க, அந்த வீதிக்கெலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சுவாமியை அலங்காரம் பண்ணி ட்ரக்கில் கட்டி மாட்டு வண்டி பூட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கிள்ளை முழுக்குத்துறையில் அந்த கடலில் வந்து மூணு முறை சாமியை முங்கி எந்திரிக்க வச்சு அதுக்கப்புறமா தீபாரதனை காமிச்சு படையெல்லாம் போட்டு கூட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கோயிலுக்கு மேலே உள்ள சுவாமிகள் இங்கே வரும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. யார் யார் எங்கெங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு கிராண்டாக நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். பொதுவாகவே மாசி மக திருவிழா வந்து கடற்கரையை ஒட்டி எல்லா ஸ்தலங்கள்லேயும் எல்லா நகரங்கள்லையும் நடக்கும். ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பிச்சாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிள்ளைன்ற ஊருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முழுக்குத்துறையில் தான் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பீங்க. போன வருஷமே நம்ம இதை கவர் பண்ணியிருப்போம், இந்த வருஷமும் இதை கவர் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூவராக சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து தள்ளிக்கிட்டே வருவாங்கங்க. அந்த சகடைன்னு சொல்லிடுற தேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தள்ளிட்டே வருவாங்க. ஸோ நிறைய சுவாமி வந்து ட்ரக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இதை ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து நடந்து எல்லோரும் தள்ளிக்கிட்டே வருவாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு இதில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எதுக்கு முழுக்குத்துறை அப்படின்னு பேர் வந்ததுனா, சுவாமி வந்து கடலில் மூணு முறை முங்கி முங்கி எந்திரிக்கிறதுனால இதுக்கு பேர் முழுக்குத்துறை அப்படின்றதும் இந்த ஊருக்கு ஒரு பேர் வந்திருக்குது. ஸோ இது ரொம்பவே கிராண்டாக நடக்கிறதுனால நிறைய காவலர்கள் எந்தெந்த ஊர்லேருந்தோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தோ கிட்டத்தட்ட ஒரு 5000 போலீஸுக்கு மேலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன் நடக்குதுன்றது சிதம்பரத்தில் உள்ள நம்ம மக்களுக்கே முக்காசு பேருக்கு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும்ல. அது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டுட்ருக்கீங்க, என்னால் போட முடியல. ஸோ கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக போடுவோம். இதுக்கப்புறம் நிறையா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
ரெடிமேட்ல தான போட்டு எடுக்கறோம். ஆமா 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 ஆமா.
மக்களே, இதை பாருங்க, இது வந்து முழுக்குத்துறை, அதாவது வந்து மீனவர்களோட ஏரியா. அதனால் வந்து இங்கே வந்து சாமிலாம் வந்தாலுமே இங்கே வந்து கருவாடுலாம் வைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் சாமி உள்ளே போகுது பார்த்தீங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் கருவாடு, மீன், யாரா நண்டு இதெல்லாம் கூட விற்கிறாங்க. அதெல்லாம் அந்த சைடு விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னால் போய் எடுக்க முடியல. அதனால தான் உங்களுக்கு கருவாடை காமிச்சிருவோமேன்ட்டு காட்டுறேன். அவ்வளோதான் மக்களே, இதா பாருங்க, அங்கே வந்து சாமி வந்து விடிய விடிய இன்றைக்கி நைட்டு வரைக்குமே சாமி வந்துக்கிட்டே இருக்கும். சுற்றுப்பட்டு உள்ள எல்லா கிராமங்கள்லேருந்து வந்து இந்த முழுக்குத்துறையில் வந்து கடலில் வந்து முங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறமா தீபாராதனையெல்லாம் பண்ணி பிரசாதம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் போவாங்க. ஸோ இந்த முழுக்குத்துறை கிள்ளைக்கிட்டே இருக்கக்கூடிய முழுக்குத்துறை வந்து ஒரு மூணு நாளைக்கு நல்லா ஜேஜேஜேன்னு இருக்கும். வடலூரில் எப்படி தைப்பூசம் நல்லா கிராண்டாக கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு கூட்டம் இங்கே வருங்க. ஒரு சிறிய கிராமத்தில் இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம சேனல் மூலமா நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ வாங்க அந்த சைடு போயிடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளையில் வந்து பூவாராகர சுவாமி வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக, அதாவது மாமியார் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மண்டபத்தில் தங்க வைப்பாங்க. ஸோ அந்த மண்டபம் தான் எனக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இது வந்து கிள்ளை பேரூராட்சி அந்த அலுவலகம் இருக்கும் பார்த்தீங்களா, ஊராட்சி அலுவலகம், அது போகக்கூடிய வழியிலே இருக்குது. அதாவது பிச்சாவரம் அந்த டேர்னிங், கிள்ளையிலேருந்து பிச்சாவரம் டேர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போவோம், அது உள்ள தான் இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் நைட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு நாளைக்கு விடிய காலம்பில் இருந்து கிள்ளை தைக்கால்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு தர்கா ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் சார்பாக வந்து இந்த பட்டு புடவை வேஷ்டி, ஸோ முஸ்லீம் அதாவது அந்த ஒரு இது மத சார்பற்ற எப்படி அந்த ஒரு இது விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க.
அது என்னன்றது தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி முஸ்லீம்களாம் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க. இங்கே ஒரு இந்த ஒரு தருணத்தில் பின்னாடி பாருங்கள் மண்டபத்தை. பார்த்தீங்களா எப்படி இருந்தது வீடியோலாம், நல்லா இருந்ததா? ஸோ உங்களுக்காக நான் லாஸ்ட்டு அந்த ஒரு கட்டத்தில் வந்து பூராக சுவாமியெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இன்னும் நிறையா இங்கே விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ராட்டினோம், அதுக்கப்புறம் அன்னப்பறவை, அந்த அப்புறம் நிறைய சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே நிறைய இடத்துல போட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விளையாட்டு பொருட்கள், அப்புறம் சாப்பாட்டு கடைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஒரு பெரிய திருவிழாவே நடந்துகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வருஷம் இல்லைனாலும் நம்ம சிதம்பரத்தில் சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் வந்து சிட்டிஸ்லலாம் போய் வேலை பார்க்குறீங்க, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நிறைய பேர் வேலை பார்க்குறீங்க, வர முடியாத சூழ்நிலைலாம் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி அடுத்த தடவை லீவு கிடச்சிருவாங்க. இந்த தடவை சனி ஞாயிறில் தான் வந்திருக்கு, லீவில் தான் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் பேர் வராமலே இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டது. ஸோ லைக் பண்ணி விடுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம இங்கே கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆன்டில் தென், பை பை, சீ த நெக்ஸ்ட் வீடியோ.